தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி டி கே ராஜேந்திரனின் பதவிக்காலம் June 30 முடிவதால் புதிய டிஜிபியாக ஜே கே திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் கடந்து வந்த பாதை இது. தமிழக காவல்துறையில் திறமை வாய்ந்தவர், சர்ச்சையில் சிக்காதவர், அமைதியான அதிகாரி என்று பெயரெடுத்தவர் திரிபாதி. இவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர். டெல்லி JNUவில் பட்டப்படிப்பை முடித்து முனைவர் பட்டத்திற்கு படித்து வந்த திரிபாதி தான் ஒரு IAS அதிகாரி ஆக வேண்டும் என்பதற்காக 1983 சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதினார். காக்கி சட்டை பணியை விரும்பாத திரிபாதி IAS ஆக வேண்டும் என்பதையே தன்னுடைய முதன்மை நோக்கமாக கொண்டிருந்தார். 1983 அவர் எழுதிய IAS தேர்வில் அவர் தேர்வாகவில்லை. அடுத்த ஆண்டு தேர்வு எழுதியும் அவருக்கு IAS எனப்படும் இந்திய தகவல் சேவைகள் மட்டுமே கிடைத்தது. 3வது முறையாக முயற்சி செய்த திரிபாதி IPS அதிகாரியாக 1985 தேர்வானார். நமக்கு காக்கி சட்டை தான் சரியான ஒன்று என்று முடிவு செய்த திரிபாதி IPS அதிகாரியாக பொறுப்பேற்று கொண்டார். தமிழக IPS அதிகாரி ஆனார். சட்டம் ஒழுங்கு SPயாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பணியாற்றி பெரிய அளவுக்கு அனுபவமும் திறமையும் பெற்றார். DIGயாக பதவி உயர்வு பெற்ற திரிபாதி முதல் முறையாக திருச்சி மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றார். அங்கு தன்னுடைய திறமையை முழுமையாக நிரூபித்தார். ரவுடீசத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார். அதே நேரம் நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடையே பிரபலமானார். குடிசைகளை தத்தெடுப்பது, புகார் பெட்டிகள் அமைப்பது என நல்ல பல திட்டங்களை திருச்சியில் கொண்டு வந்தார். சென்னை காவல் ஆணையராக விஜயகுமார் பொறுப்பில் இருந்த பொழுது தென் சென்னை இணை ஆணையராக திரிபாதி நியமிக்கப்பட்டார். சென்னை வந்தவுடன் முதல் வேலையாக அதிகாரம் செய்து கொண்டிருந்த ரவுடிகளை எல்லாம் திரிபாதி அடக்கினார். பிரபல ரவுடி வீரமணி உள்ளிட்ட முக்கிய தாதாக்கள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். இதன் மூலம் திரிபாதி ஊடக வெளிச்சத்திற்கு வந்தார். அனைவருடனும் இனிமையாக பழகக்கூடிய திரிபாதி அதிகார தோரணை இல்லாமல் நடக்கக்கூடியவர். இவரது பணிக்காலத்தில் தென் சென்னை பகுதியில் அதிக அளவில் நடந்த வங்கிக் கொள்ளை சம்பந்தப்பட்ட 5 வடமாநில வங்கிக் கொள்ளையர்களின் என்கவுண்டர் விவகாரம் பெரிதானது. அதன் பின்னர் சிறைத்துறை ADGPயாக பொறுப்பேற்ற அவர் அங்கு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். சிறை கைதிகளை தத்தெடுப்பது, சிறை கைதிகளுக்கான பள்ளிகள், அவர்களுடைய மறுவாழ்வுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவது என்று நல்ல சீர்திருத்தங்களை சிறைத்துறையில் திரிபாதி கொண்டு வந்தார். சீருடை பணியாளர் தேர்வாணைய ADGPயாக பின்னர் நியமிக்கப்பட்டு DGPயாக பதவி உயர்வு பெற்று திரிபாதி அதே பணியில் தொடர்ந்தார். திரிபாதிக்கு 2 கூடுதல் சிறப்புகள் உள்ளன. 2 சர்வதேச விருதுகளை பெற்ற முதல் காவல்துறை அதிகாரி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த பொது நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்திற்கான காமன்வெல்த் சங்கம் இன்னோவேஷன் இன் கவர்னன்ஸ் என்ற விருதையும் தங்கப்பதக்கத்தையும் திரிபாதிக்கு வழங்கியது. வாஷிங்டனைச் சேர்ந்த சர்வதேச காவல்துறை தலைவர்கள் சங்கத்தின் சமூக காவல் விருதும் திரிபாதிக்கு கிடைத்தது. பிரதமர் விருதை வாங்கிய முதல் காவல்துறை அதிகாரி என்ற பெருமை பெற்றவர் திரிபாதி. தன்னுடைய 30 வருட காவல் பணியில் பல்வேறு உயர் பதவிகளை திரிபாதி வகித்துள்ளார். இந்நிலையில் கூடுதல் சிறப்பாக தமிழக காவல்துறையின் உச்சபட்ச பதவியான சட்டம் ஒழுங்கு DGPயாக தற்போது திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார்.